விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக பிரமுகர் தன்னை இழிவாக பேசியதாக கூறி பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் ஆன்லைனில் புகார் அளித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எம்எல்ஏ மான்ராஜ் தேர்தலின் போது இவர் வெற்றி பெறுவதற்காக தான் பார்க்க வேலை செய்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ரீட்டா என்பவர் தெரிவித்துள்ளார். இவர் பழகி வந்த இன்னாச்சி அம்மாள் என்ற பெண்ணிடம் தன்னை பற்றி இழிவாக பேசியதாகவும் இதனால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் ரீட்டா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி வசந்தியிடமும் அதிமுக தலைமையிடத்திலும் புகார் அளித்த நிலையில் தனக்கு எம்எல்ஏ தரப்பிலிருந்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அவளை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இவளுக்கு எல்லாம் கேட்டு ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க சார். ரொம்ப மோசம் வல்கரா பேசியிருக்கிறாங்க. நான் நலவாரியிட்ட லோன் வாங்கி கொடுக்கறது இந்த வேலையை தான் சார் செய்வேன். இப்போ இதனால் எனக்கு வெளியில் போக முடியலை. நான் எந்த லேடிஸ்டையும் பேச முடிய மாட்டேங்குது. என்கிட்ட இப்போ 20 வயசு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டதுனால என்கிட்ட பேசுறதுக்கு எப்படி சார் இருப்பாங்க? அதனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். இதனால் என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு மென்டல் டார்ச்சர் ஆகுது சார். யூடியூப்பில் வந்ததுலேருந்து ஒரு வாரமாக தற்கொலைக்கு தான் சார் எண்ணம் போகுதே தவிர எனக்கு இருக்குன்னு பிடிக்கலை சார். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு சார். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வக்கீல்கிட்ட போனால் கூட எந்த வக்கீலுமே இது எடுக்க மாட்டேன்ட்டாங்க சார். சிட்டிங் எம்எல்ஏ அவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது, அவங்கக்கிட்ட பணப்பல அதிகம், அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க சார்.